சீரியஸாகவே இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போதைக்கு இவங்க தான் சஸ்பெக்ட்ஸ். சஸ்பெக்ட்ஸ், இங்கே வா. ஒரு வாட்டி காஃபி ஷாப்பில் மீட் பண்ண சார். எப்போ? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்ன சொன்னா? ஃபோன் நம்பர் வாங்கினேன் சார். குட் மார்னிங், குட் நைட் அனுப்புவேன், அவ்வளோதான். சங்கர் சார், உனக்கு பூஜாவை எப்படி தெரியும்? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் சார், சாட் பண்ணுவேன், அடிக்கடி மெசேஜ் பண்ண, ரீப்ளை பண்ணல. ஏய் போடா, பூஜா ஏரியாக்குள்ளே அவளை ஃபாலோ பண்ணுறவங்கள சிசிடிவி பார்த்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அப்படி தானே? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லட்டியில் எண்ணெயை தடவி மசாஜ் பார்லர் மாதிரி சுடு தண்ணி ஐஸ் கட்டி லோக்கல் ஸ்பாவாயா நடத்துறீங்க? இறக்கி விடுங்க எல்லாரையும். இறக்கியா? மேடம் பார்க்க போகலாமா? மெயின் பிளாக்ல இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ விக்ரம், ஆஷா பிரமோத், ஸ்டேட் டிஜிபி. உங்கள் பிஏ சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் ஏதோ சீரியஸான இஷ்யூவாக இருக்கும்னு நினச்சேன், பட் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரில சார். ப்ரோட்டோகால் படி தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. யூ நோ தட் ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது பணத்துக்காக நடத்தப்பட்ட கிட்னாப் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லைனா கண்டிப்பாக இந்நேரம் ரேன்சம் கால் வந்திருக்கும். ஒரு சைடில் அந்த ரைட்டர் தான் எழுதுறதெல்லாம் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். பூஜா இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் சின்ஸ் லாஸ்ட் நைட். பூஜா கிட்ட இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ரெண்டு கால் வந்திருக்கு. அந்த கால்ஸை இது வரைக்கும் ட்ரேஸ் பண்ண முடியல. ரைட்டரை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அன்யூஷுவலாக இருக்கு. இதோட மோட்டிவ் என்னன்னே தெரில. நைட் ஆஃபீஸ்ல இருந்து கலீக்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்கா. பார்ட்டி லொகேஷன் கிடைச்சிருக்கு, ஆனா பூஜாவோட செல்போன் இஸ் நாட் ரீச்சபிள். நம்ம எப்படி அதை ஏதாவது ட்ரேஸ் கிடைக்குமான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். தட்ஸ் ஆல் வி ஹேவ். பட் ஐ பிலீவ் இன் யுவர் இன்வெஸ்டிகேட்டிவ் எபிலிட்டிஸ். பூஜாவோட எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. உங்களுக்கு வேற என்ன வேணுமோ, இட் வில் ஆல் பி அரேஞ்ச்ட். மீடியா இந்த மேட்டரை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அஃபீஷியலா எதுவுமே பண்ண முடியல. இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கேஸை நான் என்னோட ஸ்டைல தான் ஹேண்டில் பண்ணுவேன். இதுக்கு நடுவில் உங்க இன்டர்ஃபியரன்ஸோ இல்ல பிரஷரோ எனக்கு இருக்க கூடாது. ஐ ஹேவ் நோ அதர் கன்சர்ன். பூஜாவை சேஃபா குவிக்கா கண்டுபிடிக்கணும், அண்ட் இந்த ஆபரேஷனை கான்ஃபிடென்ஷியலா வைக்கணும். இட்ஸ் மை ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு அசிஸ்ட் பண்ண ரெண்டு ட்ரெயினி வேணும். கேஸோட பர்பஸ்க்காக ஐ நீட் அ வெஹிக்கிள், கன் அண்ட் மொபைல். உங்கள் பொண்ணை பத்திரமா கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அவர் கேட்டதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. எஸ் மேம். ஐ ஹேவ் அ வெரி அர்ஜென்ட் மீட்டிங், ஐ ஹேவ் டு கோ நவ். ஓகே மேம். ஓகே சார். சைக்கியாட்ரிஸ்ட் பேசுறாரு, ரைட்டர் சுப்ரமணியோட அனாலிசிஸ் பத்தி. சொல்லுங்க டாக்டர். He seems to be perfectly all right. பிரெயினில் எந்த அப்நார்மலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அவரோட கிரியேட்டிவ் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கு. இந்த ஸ்கிசோஃப்ரெனியா இல்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், பட் ஹி இஸ் ஜஸ்ட் an alcoholic. ஒன்னு, இவர் நல்லா நடிக்கிறாரு. இல்ல, இது சைக்காலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மீறின விஷயமா இருக்கும். இந்த ESP-ன்னு சொல்வாங்கல்ல, நடக்க போறத முன்கூட்டியே பிரெடிக்ட் பண்ணி சொல்றது, அதுவா கூட இருக்கலாம். பட் நம்ம பண்ற அனாலிசிஸ்ல இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர், தேங்க் யூ. சார், மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வில் பி கைடிங் அஸ். பூஜா இங்க இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பலாங்க? 7:45 சார். சார், ஐ மேத்யூ, CSO. பிரவீனோட கோஆர்டினேட் பண்ணி பூஜா பத்தி வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதா செக் பண்ணுங்க. எஸ் சார், ப்ளீஸ் சார். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? உங்க சர்வேலன்ஸ் செக் பண்ணனும். ஓகே சார். அப்புறம் உங்க எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் ரேண்டமா சர்வே எடுங்க. கண்டிப்பா சார். உங்க ஆஃபீஸ் டைமிங் எப்படி? 2 to 11:30 சார். ஓகே, போங்க. வாங்க சார். அவர் ஆஃப்டர்நூன் 1:45 ஃபுட்டேஜ் அப்ளை பண்ண சொல்லுங்க. அருண், அந்த ஃபுட்டேஜ் அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். பிளேயிங் சார். ஈவினிங் 7:45 அப்ளை பண்ணுங்க. பிளே. அவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் நான் பார்க்கணுமே. பார்த்தல சார்.
மேத்யூ ஸ்பீக்கிங். அனிதா, ரம்யா இன்னைக்கு லாகின் பண்ணியிருக்காங்களா? ரம்யா மட்டும் லாகின் பண்ணியிருக்காங்க சார். பண்ணியிருக்காங்க சார். வாங்க. இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் லெட் மீ நோ சார். ஷோர். ஓகே சார். ரம்யா, நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். உங்கள் கூட ஒர்க் பண்ணுற பூஜா இஸ் மிஸ்ஸிங் சார். அது நியூஸில் வேறு மாதிரி. நோ நோ, ஷீ இஸ் மிஸ்ஸிங். அதை தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பேசுகிற விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கட்டும். ஷியூர் சார். உங்களுக்கும் பூஜாக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? நான் உங்கள் டீம் மேனேஜர். ஆர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஃபஷனல். அவங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? டு பி ஃப்ரேங்க், ஐ டோன்ட் நோ சார். நேற்று நைட் எங்கே போனீங்க? எங்கள் டீமில் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஆக போகுது. அதுக்காக ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணியிருந்தார். அங்கே தான் சார் போயிருந்தோம். நேற்று நைட் அவங்க பிஹேவியரில் ஏதாவது சேஞ்ச் பார்த்தீங்களா? பார்ட்டிக்கு போகிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. யார் கூட? டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான், பூஜா, அனிதா, நாங்கள் எல்லாரும் உட்காந்து கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். நீ வருவே நான் எதிர்பார்க்கல. நானும் வர ஐடியா இல்ல. இவ தான் ஃபோர்ஸ் பண்ணா. அவ தான் ஓசி குடினாலே வந்துருவாள. ஹலோ. ஹே, எனிவே தேங்க்ஸ் வந்ததுக்கு. பை தி வே, திஸ் இஸ் ஸ்ருதி. ஹாய் டு பீ மிஸ்ஸஸ் கிஷோர். வாவ், கங்கிராட். சோ எனிவே, என்ன வேணா ஆர்டர் பண்ணீங்க, நான் பாத்துக்கறேன். பை பை. பை. என்னாச்சுன்னு தெரியல, ஆனா திடீர்னு அங்க இருந்தவங்க கூட பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. எதனாலன்னு எக்ஸாக்ட்டா தெரியல. உங்க கூட வண்டியில இன்னொருத்தங்க வந்தாங்களே, அவங்க யாரு? அனிதா. அவங்க பூஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க தான் கடைசியா கூட போனாங்க. அனிதாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களையும் நான் மீட் பண்ணுமே. ஷூர் சார். ரம்யாவிடம் விசாரணை தொடங்கிய விக்ரம் கேளிக்கை விடுதியில் பூஜாவுக்கு நடந்த பிரச்சனையை தெரிந்து கொள்கிறார். விக்ரம் கூறியதன் பேரில் அனிதாவுக்கு ரம்யா போன் செய்கிறாள். அவள் TN21BA1488 என்ற என்னுடைய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறாள் சார். வண்டி நம்பர் முதற்கொண்டு எழுதியிருக்காரு சார். அவ்வளோதான் எழுதியிருக்கானா சார்? இன்னும் எழுதியிருக்காரு சார். ரம்யா தாமதத்திற்கான காரணத்தை கேட்க பூஜா வருகைக்காக காத்திருந்ததாகவும், பல முறை அவள் கைபேசிக்கு தொடர்பு கொண்டும் அது அணைத்து வைக்கப்பட்டிருப்பதால் தான் கேபிள் கிளம்பியதாக தெரிவிக்கிறாள். ரம்யா இது குறித்து விக்ரமிடம் தெரிவிப்பதற்காக அவர் இருக்கும் அறையை நோக்கி செல்கிறார். Sir, she is on the way to the office. எதில வராங்க? கேப்ல. கால் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடுங்க. வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேளுங்க. சொல்ல ரம்யா, நீ வர கேப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொஞ்சம் சொல்றியா? எதுக்கு கேக்குற? Just tell me, no. இரு சொல்றேன். அவங்க வராததுனால இப்ப கேப்ல வராங்க. நீங்க கிஷோர் ஒருத்தனை சொன்னீங்கல்ல, அவனை கூப்பிடுங்க. சோ கிஷோர் இன்னைக்கு லீவ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரம்யா, இமிடியேட்டா வர சொல்லுங்க. ஓகே சார். என்ட்ரன்ஸ் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க. ப்ளேயிங் சார். TN21BA
1488 என்ற என்னுடைய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறாள். ஐம் அனிதா. உட்காருங்க அனிதா. ரம்யா கிட்ட பூஜா பத்தி விசாரிச்சப்போ அவங்க உங்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸ்னு சொன்னாங்க. ஆமா சார், ரைட் ஃப்ரம் காலேஜ் டேஸ். இங்க பாருங்க அனிதா, பூஜா சீக்கிரம் கிடைக்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஃப்ராங்காக பதில் சொல்லணும். ஓகே சார். நீங்கள் அவங்கள கடைசியாக எப்போ மீட் பண்ணீங்க? நேற்று நைட் அவன் என்னை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது தான். அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்களா? இல்லை சார், இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ட்ரை பண்ணேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது, ஸோ கேபில் தான் வந்தேன். நேற்று நைட் பார்ட்டியில் அவங்களுக்கு யார் கூட ப்ராப்ளம் ஆச்சு? யாருன்னு சரியாக தெரியல சார், ஆனால் கிஷோரோட ஃப்ரெண்டை நினைக்கிறேன். காரில் போகும்போது அப்செட்டாக தான் இருந்தா. என்ன பிரச்சனை, எதுக்கு சண்டையாச்சுன்னு கேட்டேன். பேசுனா கூல் டவுன் ஆகிடுவான்னு தான் நினச்சேன். அதை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டு மியூசிக் வால்யூம் ரைஸ் பண்ணிட்டா. அப்போ தான் ரியர்வியூ மிரரில் பார்த்தேன், எங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். உங்கள் வண்டியை ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா? ஆமாம் சார். யாருன்னு தெரியுமா? சரியாக தெரியல, ஆனால் அந்த பார்ட்டியில் ப்ராப்ளம் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே போனீங்க? என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவள் கிளம்பிட்டா. உங்களை ட்ராப் பண்ண இடத்துல அவனை திரும்ப பார்த்தீங்களா? இல்லை சார். உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள். 67 செகண்ட் சி வார்ட் ரோட், திருவான்மியூர். ஹலோ அன்வர். எஸ் சார். அனிதாவோட வீட்டு லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே சார். நீங்கள் இமிடியேட்டாக பூஜாவோட கார் ரூட்டை ட்ரேஸ் பண்ணி அந்த கார் ஏதாவது பைக் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். வில் லெட் யூ நோ. ஓகே, தேங்க்ஸ் அனிதா. நீங்கள் போகலாம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐம் கிஷோர். உட்காருங்க. நேற்று நைட் பார்ட்டியில் பூஜாவோட சண்டை போட்டது யார்? என் ஃப்ரெண்டு ரவி தான் சார். ஏன் சார் கேக்குறீங்க? பூஜா இஸ் மிஸ்ஸிங். ரவி பூஜாவை த்ரெட்டன் பண்ணதா ரம்யா வானிதாவும் சொல்லியிருக்காங்க. ரவி அப்படிப்பட்டவனா கிடையாது சார். ஏதோ சண்டையிலையும் கோவத்திலையும் பேசுனதா வச்சுட்டு அவன்தான் பண்ணியிருப்பான்னு எப்படி டிசைட் பண்றீங்க? ரவி நேற்று பூஜாவை ஃபாலோ பண்ணியிருக்கான் சார். இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு சார். பார்ட்டி நடந்த இடத்துல இருந்து போகணும்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ரோடு தான். சொல்லுங்க அன்வர். சார், பார்ட்டி லொகேஷன்ல இருந்து நீங்க அனுப்பிச்ச லொகேஷனையும் தாண்டி ஒரு பைக் பூஜாவோட காரை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிருக்கு சார். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு ஓனர் கிட்ட பேசிட்டேன். அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பைக்கை வித்துட்டேன்னு சொல்றாரு சார். சரி, நீங்க பைக்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு இமிடியட் அனுப்புங்க. ஓகே. ஓகே, தேங்க்ஸ். ரவி எப்படி பழக்கம்? நானும் அவனும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் சார் படித்தோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்? சரியாக தெரில சார். கடைசி ரெண்டு வருஷமாகவே அவன் பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் பார்த்துருக்கான் சார். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரிலன்ற? ஆஃபீஸ்னு வந்ததுக்கப்புறம் பெருசாக டச் இல்லை. இந்த பார்ட்டியோட இன்வைட் கூட வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் மினிட்டில் தான் அனுப்பிச்சேன். நேற்று நைட்டு பார்ட்டியில் பூஜாக்கும் ரவிக்கு என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சுன்னு தெரில சார். பட் அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் பூஜை அங்கேருந்து போயிட்டா. நான் தான் அவனை ஃபோர்ஸிபிளாக அங்கேருந்து மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரவியை நான் அங்கே பார்க்கல. பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிப்பார். ஓகே சார். அவன் ஏதோ அந்த வண்டியை சர்வீஸுக்கு விட்டுருப்பான் போல். ஓகே, அது எந்த இடம் செக் பண்ணி பாருங்க. ஷோர் சார். ஓகே, ரவிக்கு கால் பண்ணு. எஸ் சார். ஸ்விட்ச் ஆஃப் சார். அவன் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் சொல்லு. நம்பர் இருக்கு பட் அட்ரஸ் இல்லை சார்.
கார் பஞ்சர் ஆன உடனே பஞ்சர் போட யாராவது ஆள் கிடைப்பாங்களான்னு தேடி இருக்கணும், இல்லை வீட்டுக்கு அது கால் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே நடக்கலைல்ல சார். அப்போ கிட்னாப் ஆயிருக்கலான்றீங்களா சார்? பட் டோர் ப்ராப்பராக லாக் ஆகிருக்கீங்களே சார். ஒருவேளை அவங்க காரை லாக் பண்ணிவிட்டு யாராவது ஆள் அனுப்பிச்சு எடுத்துக்கலான்னு போயிருப்பாங்களோ? இருக்கலாம். லோக்கல் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் ஏதாவது செக் போஸ்ட் இருந்துச்சான்னு விசாரிக்க சொல்லுங்க. ஷியோர் சார். செக் போஸ்ட் எதுவும் இல்லைன்றாங்க சார். சொல்லுங்க அன்பர். சார், நீங்க சொன்ன மாதிரி பூஜாவோட மொபைல் லாஸ்ட் ஆக்டிவ் லொகேஷனை ட்ராக் பண்ணி வந்ததுல நீங்க அவங்களோட பிலாங்கிங்ஸ்ல கிடைக்குது சார். நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே. முதல்ல எழுந்தத நிறுத்து. என் பொண்ணை எங்க வச்சிருக்கேன் மரியாதையா சொல்லு. யார் உங்க பொண்ணு? ஊருக்குள்ள போய் தேடுங்க. எங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க? என் பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஆச்சுன்னா இதுல சம்பந்தப்பட்ட எவனையும் விட மாட்டேன். யாருக்காவது கஷ்டம் வந்தா போலீஸ் கிட்ட போகலாம். போலீஸுக்கு பிரச்சனை இங்க வந்திருக்கீங்க மேடம். இப்போ உங்க பொண்ணு காணுங்கிறீங்க. ஒருவேளை கிடைக்கட்டு போனா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்னை கைது செய்ய நினைக்கிறீங்க, அதானே மேடம்? நான் எழுதுறதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னா இனி நான் எழுதலைங்க. வேற ஏதாவது லீட் கிடைச்சதா? எஸ் சார், திஸ் பிளேஸ் ஹேஸ் அ கிரைம் ஹிஸ்டரி சார். 1 இயர் முன்னாடி கூட இங்க ஒரு ரேப் இன்சிடென்ட் நடந்தது சார். அந்த பொண்ணு பேர் கூட ஜனனி சார். ஃபாரன்சிக்ல இன்ஃபார்ம் சார். இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். தேர் ஆன் த வே. சார் சொல்லு. ஆ சார், டிஜிபி மேடம் வந்திருக்காங்க சார். எதுக்கு வந்திருக்காங்க? ஃபோனை கொடு மேடம். விக்ரம் சார் லைன்ல இருக்கார். ஆ விக்ரம், நீங்க எதுக்கு மேம் அங்க போனீங்க? இங்க மிஸ் ஆயிருக்கிறது என்னோட டாட்டர். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க டாட்டரை பத்திரமா கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க முதல்ல அங்க இருந்து கிளம்புங்க. விக்ரம், இவன் ஏதோ செஞ்சிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க போதும். என்னமோ பண்ணுங்க மேம். கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஓகே சார். உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, ஆனா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தரேன். நான் உங்களை எதுவும் செய்யலை.
ப்ளீஸ், எனக்காக என் பொண்ணை விட்டுருங்க. கிட்னாப் பண்ணுற வயசா மேடம் எனக்கு?